கொலையா பண்ண சொல்றேன் சும்மா சொல்லுப்பா நடக்கும் ஆல் ரைட் இன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல மீட் பண்றேன் சொல்லி பாக்குறேன் போகும்போது ரெண்டு ஏத்திட்டு போ பாத்தியா கிண்டல் வேற பண்றியா கிண்டலா அது இது வேலை செய்யற மாதிரி வேற எதுவும் வேலை செய்யாது அப்படியா இதுதான் கண்ட இடத்துல கிடைக்குது ஏத்து இப்ப மட்டும் உன்னால ஜெயிக்க முடியுமா என்ன யூ கேன் நெவர் பீட் மீ ஐ அம் வெரி ஹெல்தி நவ என்ன ரெண்டு பேரும் ஷட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க நான் தான் இவனையும் ராதாவையும் கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்தேன் நினைக்கிறதில்லையா அந்த பேரை என்னால மறக்க முடியாது உங்களை ஒண்ணு கேட்கலாமா என்ன நீங்க ஐ மீன் மாதவி பிரதாப் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன நீ வீட்டுக்கு போகும்போது ராதா ட்ராப் பண்ணிட்டு போயிடு நான் கிளப்ல ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன் போலாம் பாவம் இந்த வயசுல ராதா விதவை ஆயிட்டதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு என்ன சொல்ற நீ நான் மட்டும் ராதாவுக்கு மாமனாரா இருந்தேன்னா துணிஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் டாக்டர் ராதா மது பூவும் பொட்டுமா இருக்க வேண்டிய இந்த சின்ன வயசுல இப்படி நடந்து போச்சு என்னமோ நாங்க செஞ்ச புண்ணியம் மருமகளும் பேரனமாவது கூட இருக்காங்க அம்மனோட அருளால அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் வரட்டுமாமா சரிம்மா மாமா மது பயப்படுற இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு நீ எனக்கு ஒரு வேலை செய்வியா என்ன இந்த லெட்டர ராதா கிட்ட ராதா அம்மா கிட்ட கொடுத்துடு என்ன தேடுற யாராவது இருக்கீங்களேன்னு பார்த்தேன் என்ன வளர்ற யாரும் இல்லாத நேரத்துல இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கைலாஸ் கொடுத்தாரு சரி சரி நீ உள்ள போ அன்பே ஆறு இரே
தனியாக ஆசையோடு தனியாக சந்திக்க விரும்பினேன். பிரதாப் வந்ததால் உன்னிடம் பேச முடியவில்லை. தயவு செய்து ஊட்டி கிளப்பில் இன்று மாலை நீ என்னை சந்திக்க வேண்டும். நீ வராவிட்டால் நான் அங்கு வருவேன். உனக்காக காத்திருக்கும் அன்பு கைலாஷ். நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் வர சொன்ன? சத்தம் போடாத. செவுத்துக்கு மட்டும் காதில்ல, மரத்துக்கு கூட காது இருக்கு. நீ கோபிநாத் மருமக இல்ல, போலின்னு தெரிஞ்சா யாருக்குமே லாபம் இல்ல. நான் சொல்ற மாதிரி கேளு. லெட் அஸ் பி சைலண்ட் லவர்ஸ். கைலாஷ், நீ இவ்வளவு கேவலமானவன் நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையோட விளையாட நினைச்ச நான் கொலகாரியா மாறிடுவேன். என்னடி பூச்சாடி காட்டுற? எங்கம்மா போயிட்டு வர? சும்மா பார்க்குக்கு போயிருந்தேன். அது சரி. ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்க? வந்து வரும்போது வழியில நரிங்க ஓடும். ஆமாமா, இனிமே தனியா எங்கேயும் வெளியே போகாதம்மா. வெளியே போகும்போது துணைக்கு மீனாவையும் கூட கூட்டிட்டு போ. இந்தாமா சாவி வச்சுக்க. இதையே எங்கிட்ட கொடுக்குறீங்க? இனிமே நீதாமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அம்மா, என்ன மீனா? வழியில நிறைய பாத்தீங்களே, ஆம்பளை நிறையா பொம்பளை நிறையா? உன் வேலையை பாத்துட்டு போ. ஷாலு, ஊருக்கு வரணும்னா உடனே புறப்பு. நியூயார்க்ல இருந்து ஃப்ளைட்ல வந்த அலுப்பே தீரல, அதுக்குள்ள ஊட்டி கிளம்பணுமா? வர போறியா இல்லையா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புற. பிரதாப், வந்ததும் வராததுமா உடனே புறப்படணும்னா எப்படி? ரெண்டு நாள் இருந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பாத்தியாமா எப்படி பேசுற உங்க அண்ணன்? அப்பனுக்கு அவங்க வச்சிருக்கிற மரியாதை அன்பு இதுதானா? நீங்க அவசர கோலத்துல உங்க ஃப்ரெண்ட் மகன் பண்ண கல்யாண கூத்து யாருக்குமே எரிச்சலாதான் இருக்கும். நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சுட்டு இருந்தா எப்படி? வாழ்நாள் முழுதும் இப்படியே தனியா இருக்க முடியுமா? தேவையான போது சொல்றேன், அப்ப கல்யாணம் பண்ணலாம். ஷாலு ஸ்டேட்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கா, அவளை எஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. தாராளமா வரட்டும். இது பேக் பண்ணுங்க. டேய் தம்பி. என்ன விலை? 350 ரூபாய். மாதவி, இங்க வா. என்னடி கோயில பார்த்து பேசாம போயிட்டியே? அம்மா, உன் கையில சொன்ன ஏமாத்திட்டானாமே. நான் அவசரமா வீட்டுக்கு போனும், வரேன். ஹலோ, நான் வரேன். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். திஸ் இஸ் மை ரிலீஃப். அதிகமா குடிச்சா உடம்பு என்னதுக்காகும்? என் மனைவி கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க. தேங்க்ஸ். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்யறது? எங்க அண்ணன் வெங்கைய சேர்ந்தாப்ல வந்திருக்கீங்க? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கிளன்மார்க் பிக்னிக் போறோம், நீங்களும் வரணும். என்னால வர முடியாதுமா, பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா ராதாவை கூட்டிட்டு போயேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படி போறது? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க வந்தே ஆகணும்.
ராதா, ஷாலு ஆசையா கூப்பிடுறா, போயிட்டு வாமா. சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க.